அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மணலுக்கு பதிலாக வந்திருக்கிற மாற்று மணலை பற்றியும் செங்கலுக்கு பதிலாக உபயோகிக்கிற ஃப்ளேஆஸ் பிரிக்கை பற்றியும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம காணிலம் சேனலில் தனித்தனியாக போட்டிருக்கிறோம் அந்த ரெண்டு வீடியோவுக்குமான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள் இந்த வீடியோவில் மர ஜன்னல்களுக்கு பதிலாக பயன்படுத்துகிற யூபிவிசி ஜன்னல்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே பொதுவாக இயற்கை வளங்கள்னு சொல்கிற கனிம பொருட்களான மணல் மண் மரம் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வர்ற கட்டுமான பொருட்கள்ங்கிறது இயற்கையை மேற்கொண்டு கெடுக்காமல் இருக்க பயன்படும் அந்த வகையில் மரத்துக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய யூபிவிசிங்கிற மெட்டீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டுக்கான நிலைக்கதவு கதவு ஜன்னல் இதுக்கு ரொம்ப காலமாக மரத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் இப்போவும் கூட வீடுகளுக்கு மர ஜன்னல்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆஃபீஸு ஃபேக்ட்ரி கட்டடங்களுக்கு இரும்பு இல்லைனா அலுமினியம் ஜன்னல்களை பயன்படுத்துகிறோம் இப்போ இது எல்லாத்துக்கும் மாற்றாக யூபிவிசின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் வந்திருக்குது அன்பிளாஸ்டிக்சைஸ்டு பாலிவினைல் குளோரைடுங்கிறது தான் யூபிவிசின்னு சுருக்கமாக சொல்கிறோம் ஏற்கனவே ப்ளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் இரும்பு மற்றும் ஜிஐ குழாய்களுக்கு பதிலாக பிவிசி குழாய்களை பரவலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரியான ஒரு வகையான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இதுவும் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா பார்க்க டீசெண்டாகவும் அழகாகவும் இருக்கும் இதுலேயே இப்போ பார்க்குறதுக்கு ஜன்னல் மாதிரியே இருக்கிற உடன் ஃபினிஷிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு விலைன்னு பார்த்தோம்னா அலுமினிய ஜன்னலோட விலை தான் சதுரடி இரநூறு அறநூறுரூவா வரைக்கும் வரும் நல்ல மர ஜன்னல் விலையில் பாதி விலை தான் இது அடுத்து பராமரிப்பு செலவுங்கிறதே இதில் இல்லைன்னு சொல்லலாம் பெயிண்டிங் செலவோ அல்லது வேறு பெரிய ரிப்பேர் செலவோ எதுவும் கிடையாது அப்பப்போ தூசி தட்டுனா போதும் அடுத்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் அதே நேரம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அலுமினியத்தை விடவும் வெயிட் குறைவு அதனால போக்குவரத்தில் கொண்டு வர்றதும் ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் மரத்தை போல் சுருங்கிறதோ விரிகிறதோ இதில் கிடையாது அதனால வெடிப்புகள் வராது அதோட மழை குளிர் இதையெல்லாம் நல்லா தாங்கும் திறக்கறதுக்கும் மூடுறதுக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இதோட குறைன்னு சொன்னால் லைஃப்புங்கிறது அதிகபட்சம் முப்பது வருஷம்தான் தரம் கம்மியாக போட்டால் வெயில் பட்டுப்பட்டு நாளடையுள்ள இத்து போயிடும் ஆனால் பட்ஜெட்டை கம்மி பண்ண விரும்புகிறவங்களுக்கு மரத்துக்கு பதிலாக போடுறதுக்கு இது ஒரு நல்ல மெட்டீரியல் தான் இது வரைக்கும் நம்ம காணிநிலம் சேனலில் வீடு கட்டுறது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வர காத்துக்கிட்டு இருக்குது நம்ம காணிநிலம் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா